கிராம உத்தியோகத்தர்களின் பணிப்பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது. கிராம உத்தியோகத்தர் சேவைக்கான யாப்பு தயாரிக்கப்படாமை, செலவுகளுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கோரி இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கிராமிய மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அரசு சேவைகள் பலவும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணை ஏற்பாட்டாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ், மரணப்பதிவு உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் பலவும் இவ்வாறு முடங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிப்பகிஷ்கரிப்பு இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் மூடப்பட்டிருந்தன. கிராம உத்தியோகஸ்தர்களின் பணிப்பகிஷ்கரிப்பினால் மாத்தலை, கொங்காவில முஸ்லிம் கிராமம், விகார வீதி உள்ளிட்ட கிராம சேவையாளர் அலுவலகங்கள் மூடப்பட்டிருந்தன. புத்துள மாவட்டத்தின் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 31 கிராம உத்தியோகஸ்தர்கள் அலுவலகங்கள் 2வது நாளாக இன்று மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 2வது நாளாகவும் தொடரும் கிராம உத்தியோகஸ்தர்களின் பணிப்பகிஷ்கரிப்பினால் காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 18 கிராம உத்தியோகஸ்தர் அலுவலகங்களுக்கு சேவைகளை பெற சென்ற மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 42 கிராம உத்தியோகஸ்தர்கள் அலுவலகங்களில் சேவைகள் வழங்கப்படாமல் மூடப்பட்டிருந்ததை காண முடிந்தது.